ஜெயிலில் நிறைய பார்த்துருப்பீங்க மொபைல் ஃபோன் பிடிபட்டதுன்னு. அதில் சில மொபைல் ஃபோன் வந்து குற்றவாளிகளை கண்காணிக்கிறதுக்காக போலீஸ்காரவங்களே கொடுப்பாங்க. அவனுக்கு தெரியாமையே ஜெயில் வார்டன்ட் அவன் கேட்குற மாதிரி கேட்கும்போது உங்க கொடுத்து அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஜெயிலில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட்டை நினைச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்துட்டு போகிறீங்க, அரசாங்கம் ஜெயில் சூப்பரண்ட்டை ஒரு காதில் போட்டுடுறாங்க, இவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்களை எந்த செல்லில் போடுவான்? கொலை கைதிகள் இருக்கான், இப்போ கொலை பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கான்ல, மூணு பேரை ஒன்றா போட்டுருவோம், அவனோட சேர்த்து போட்டுருவான். உள்ளே போனோன்னு உங்களை அடிப்பாங்க. திருநாட்டூரில் வந்தவன்லாம் உங்களுக்கே காரணம் தெரியாது, ஏன் அடிக்கிறான். அதே மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வசதியான ஆள்னு அந்த ஜெயில் வார்டனுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை அடிக்க ஆரம்பிப்பான், ஏன்னா நீங்கள் அப்போ அப்போ தான் பணம் கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை கையில் கொடுப்பான். வெளிநாடுகளில் ஜெயிலுங்கிறது தண்டனை இல்லை, ஜெயிலில் வந்து ஒரு திருந்தக்கூடிய இடமா தான் வெளிநாட்டில் வச்சுருக்காங்க. திருடனை வந்து சைக்காலஜிஸ்ட்டை போனால் சைக்காலஜிஸ்ட் கேட்பாரு, ஏன் திருடனை அப்படிமா சார், தண்ணி அடிக்க பணம் இல்லாமா, டி அடிக்ஷன் சென்டருக்கு உள்ளே அனுப்பிடுவான், ட்ரக் அடிக்கிறத மறக்க வைப்பாங்க. கூலிப்படலாம் இருப்பான், அவனை கூட்டிகிட்டு போய் இவனுக்கு தெரியாமல் இன்ஜெக்ஷன் போட்டு இவன் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை பூரா எடுத்துடும். அதுக்கப்புறம் பெரிய அடியால் அந்த கூலிப்படையெல்லாம் வெளியில் வரும்போது இப்படி வருவான். இவங்களுக்கு ரேப்பிங் பண்ணான்னு வச்சுக்கோங்க, காஸ்ட்ரேஷன், ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுருவான். அதுக்கப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா நார்மல் ஜெயிலில் அந்த ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நீங்கள் பார்த்த வரைக்கும் சார், இது எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி? இந்த கைதிகளை பார்க்க குடும்ப உறுப்பினர்கள் வருவாங்க, அவங்களே வந்து வெளியிலேருந்து கஞ்சா அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவங்களை கொடுப்பாங்க உள்ள. ஆனால் உள்ளே இருக்கிற வார்டனுக்கு நாலேஜ் இல்லாமல் அதை கொடுக்க முடியாது. எப்படி வார்டன் நாலேஜ்? வார்டன்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறவங்க, 10 வருஷம் தண்டனை வாங்கினவங்க தான் வார்டனாக போடுவாங்க. அப்போ அவனே ஒரு குற்றவாளி. அவனை எதுக்கு போட்டாங்கன்னா, அந்த குற்றவாளியாக கண்காணிக்கிறதுக்கு ஒரு குற்றவாளியால் தான் முடியும். குற்றவாளினா பயப்படுவான். சாதாரண படிச்சுட்டு டிஎன்பிசி எழுதிட்டு போகிற ஆஃபீஸராக இருந்தால் குற்றவாளியை மேனேஜ் பண்ண முடியுமா? அதனால் வெள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு குற்றவாளியவே வார்டனாக போடுன்னு போட்டாங்க. இந்த குற்றவாளி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவன் எல்லாட்டையும் லஞ்சம் வாங்குவான் உள்ளே இருக்கிறவங்ககிட்ட. இப்போ இந்த ரவுடிங்க, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்கிறவங்க, கிரிமினல்ஸ், இவங்கெல்லாம் கொஞ்சம் உள்ளேயுமே வந்து ஜாதி பிரிவு உண்டு. அது என்ன ஜாதி? நம்ம ஜாதி இல்லை, இன்ஃப்ளூயன்ஸான கிரிமினல். கொலை பண்ணிட்டானா அவன் வந்து பெரிய கிரிமினல் இங்கே உள்ள. அப்போ அந்த அவன் அங்கே உள்ளே சொல்லுவான், டே நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னா மற்ற கிரிமினல்லாம் பயப்படுவாங்க. அவன் ஒரு அடியாள் மாதிரி இருப்பான், தாதா, அவன் கூலிப்படை, அவன் ஒரு தாதா மாதிரி இருப்பான். ஸோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இவங்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் அவங்க கைகாலெலாம் அமைக்க விடுவாங்க மற்ற கிரிமினல்ஸ். இந்த மாதிரி மேலே இருக்கிற கிரிமினல்ஸுக்கு எப்படியாச்சும் கஞ்சா வந்துடும், பணத்தை கொடுத்து உறவினர்கள் மூலமாக. உள்ளே இருக்கிற ஜெயில் ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்து கஞ்சா வந்துடும். இவனுக்கு எடுபடியாக இருக்கிற எல்லாத்துக்கும் அவன் சப்ளை பண்ணுவான். ஸோ லஞ்சம் அங்கே தலை தூக்கி நிற்கிறதுக்கு காரணமே ஜெயில் வார்டனுங்க தான் மெயினு, உள்ளே இருக்கிறவங்க. அவங்க தான் அவங்கள கண்காணிக்கிறவங்க. அவங்க பண வீக்னஸ் இருக்கிறதுனால பணத்தை வாங்கிட்டு உறவினர்கள் மூலமாக வர்றதை கண்டுங்காங்காமையும் பணத்தை வாங்கிட்டு உள்ளே விட்டுருவாங்க. இன்னும் நிறையா ஜெயில் ஸ்டாஃபு உள்ளே வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போவாங்க டெய்லி. அவங்க வெளியில் போயிட்டு அங்கேருந்து இவங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கிட்டு கொண்டாந்து உள்ளே கொடுப்பாங்க. அதனால தான் ஜெயிலுக்குள்ளே வந்து இவ்வளவு இதெல்லாம் ஒழுங்காக கண்காணிக்கிறதுக்கு தான் ஜெயிலில் விஜிலன்ஸ்னு ஒன்று இருக்குது. போலீஸ்காரங்களை போட்டிருப்பாங்க ஜெயில் விஜிலன்ஸ், அவங்க கண்காணிக்கணும் அவங்கள. ஆனால் அவங்களே இவங்ககிட்ட மாமூலம் வாங்கிக்குவாங்க. அதனால் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே எல்லா வித வசதிகளும், மது பாட்டிலேருந்து, இதிலேருந்து, ட்ரக்கிலேருந்து, கஞ்சாலேருந்து, எல்லாம், மொபைல் ஃபோனு, இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் மொபைல் ஃபோன் வந்து ஜெயிலில் நிறையா பார்த்துருப்பீங்க, மொபைல் ஃபோன் பிடிபட்டதுன்னு பார்ப்பீங்க. அதில் சில மொபைல் ஃபோன் வந்து குற்றவாளிகளை கண்காணிக்கிறதுக்காக போலீஸ்காரவங்களே கொடுப்பாங்க. ஜெயில் விஜிலன்ஸில் இருக்கிறவங்க அவனுக்கு தெரியாமையே ஜெயில் வார்டன்ட் அவன் கேட்குற மாதிரி கேட்கும்போது உங்க கொடுத்து அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபோன் உள்ளே போகிறது இருக்குது, அது நல்ல விஷயம். ஏன்னா உள்ளே இருந்துக்கிட்டே இன்னொருத்தனை கொலை பண்ண ஐடியா பண்ணுவான். இவனுக்கு மொபைல் ஃபோனை கொடுத்து இவன் என்ன பேசுகிறாங்கிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. அது வந்து அந்த குற்றத்தை தடுப்பதற்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டு கிரிமினல் உள்ளேருந்தே வெளியில் பேசுகிறதுக்கு அவங்க வசதிக்காகவும் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம தடுத்து தான் ஆகணும். ஸோ அது பெரிய அளவு உள்ளுக்குள்ளே லஞ்சம் வாங்குறதுனால தான் நீங்கள் சொல்லக்கூடிய கஞ்சாலேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அத்தனை வசதிகளும் உள்ளே போகுது. மேக்ஸிமம் ஜெயில் வார்டன்களை வந்து குற்றம் செஞ்சவங்களையே வார்டனாக போட்டிங்கன்னா நீங்கள் அப்படி தான் வரும். ஆனால் அவங்க ஈஸியாக குற்றவாளி அடக்குவாங்க, அவனுக்கு தான் குற்றவாளி பயப்படுவான்,
அதுக்காக போட்டது. ஆனால் அவர்களால் ஊழல் நிறையா நடக்குது உள்ளே, அதெல்லாம் ஒழுங்காக கண்காணித்தா தான் இந்த மாதிரி விஷயங்களை குறைக்க முடியும். சரி, இப்போ புதுசாக வரக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு வந்து இது எதுவுமே தெரியாது, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லை, அரசியல்வாதிகள் கூட உள்ளே போயிட்டு வராங்க அடிக்கடி. இப்படி இருக்கக்கூடியவங்களை வந்து இப்போ ஜெயிலில் இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்குறப்ப என்னென்னா, ஜெயிலே வந்து கொலை சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த சூழலில் நடக்கும் சார் இது? இப்போது இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரியான ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து தனியாக ஒரு செல்ல அவங்களுக்குன்னு ஒரு இது அப்படி இருப்பாங்களா, எப்படி இருக்கும் சார் அங்கே? இல்லை, அங்கே வந்து பிரிச்சிருப்பாங்க. ஜெயில் வார்டன் நினச்சி, ஜெயிலில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட்டு நினச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். ஜெயிலு உள்ளே போயிட்டீங்கன்னா ஜெயில் சூப்பரண்ட்டு தான் அங்கே அத்தாரிட்டி, அவர் தான் எல்லாம். நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்துட்டு போகிறீங்க, அரசாங்கம் ஜெயில் சூப்பரண்ட்டை ஒரு காதில் போட்டுடுறாங்க, இவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கன்னு. உங்களை எந்த செல்லில் போடுவான்? கரண்ட் இல்லாத ஒரு செல்லில் போட்டுடுவான். அங்கே எலக்ட்ரிசிட்டியே இருக்காது, ரிப்பேராக இருக்கும், அங்கே தூக்கி போட்டுடுவான். அங்கே உள்ளே போனீங்கன்னா லைட்டும் இருக்காது, தூங்கவும் முடியாது, கொசு கடிக்கும். இல்லைன்னா ரொம்ப தகராறு பண்ணுறீங்க அரசாங்கத்தோட, அரசாங்கம் நினைத்தால் உங்களை என்ன பண்ணுவான்? ஃபேன் ஓடாத செல்லுக்குள்ளே போடுவான். இன்னும் உங்களை பனிஷ் பண்ணணும்னு நினச்சா கொலை கைதிகள் இருக்கான், கொலை பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கான்ல, மூணு பேரை ஒன்றா போட்டுடுவான், அவனோட சேர்த்து போட்டுடுவான். போட்டு என்ன சொல்லுவான்? ஜெயில் வார்டன் வந்து அவன்ட்டாடே அவனை கொஞ்சம் கவனிச்சுக்கான்னுருவான். உள்ளே போனோன்னு உங்களை அடிப்பாங்க அந்த இவங்க திருநாட்டூரில் வந்தவன்லாம், உங்களுக்கே காரணம் தெரியாது ஏன் அடிக்கிறான் என்னென்னு. ஸோ ஜெயிலில் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, அரசாங்கத்தை பதிச்சுட்டு போனீங்கன்னா, ஒருவேளை அரசியல்வாதிகள் நினச்சாங்கன்னா ஜெயில் சூப்பரண்ட்டை சொல்லி உங்களை என்னென்னாலும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வசதியான ஆள்னு அந்த ஜெயில் வார்டனுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பான், உங்களை அடிக்க ஆரம்பிப்பான், ஏன்னா நீங்கள் அப்போ அப்போ தான் பணம் கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயிலுக்குள்ளே பெரிய பாலிடிக்ஸ். ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறான், கொலை பண்ணுறாங்கிறீங்கள, ஒரு தாதா இருப்பான், அவங்க ஒரு கொலை பண்ணிட்டு வருவான், அவங்களுக்கு அவன் கூட வந்து ஒரு பத்து கைதி இருப்பான் அடியால் மாதிரி, அவனுக்கு எழுபடி மாதிரி. இன்னொரு கொலை பண்ணவன் இருப்பான், அவன் ஒரு தாதா, ஜெயிலுக்குள்ளே தாதாக்கள் உண்டு, அவன் ஒரு கோஷ்டி வச்சுருப்பான். இவங்களுக்குள்ளே அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது ஒருத்தனோட ஒருத்தன் மோதிக்குவாங்க, மோதிக்கிட்டு அங்கேயே உள்ளுக்குள்ளே அடிதடி இதெல்லாம் நடக்கும். அதுக்கு காரணமே என்னென்னா, இந்த குரூப்பிசம், இந்த தாதாக்களுக்கு மத்தியில் உள்ளுக்குள்ளே பல தாதாக்கள் இருக்கிறதுனால. அதனால தான் ஜெயில் கிளாசிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப கரெக்டாக வைக்கணும். வெளிநாடுகள்லாம் எப்படி ஜெயில் இருக்குன்னிங்கன்னா நீங்கள் அதிசயப்பட்டு போயிடுவீங்க. என்னென்னா, வெளிநாடுகளில் ஜெயிலுங்கிறது தண்டனை இல்லை, ஜெயிலில் வந்து ஒரு திருந்தக்கூடிய இடமாக தான் வெளிநாட்டில் வச்சுருக்காங்க. வெளிநாட்டில் ஒருத்தன் திருடிகிறான், உள்ளே போவோம் உடனே. இப்போ நம்ம இந்தியாவில் ஒருத்தன் திருடிட்டு போனால் மேஜிஸ்ட்ரேட் 15 நாள் ரிமாண்டுன்னு ஜெயிலுக்கு அனுப்பிடுவார். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களை பிடிச்சி செல்லில் போட்டுருவான். நம்ம இந்தியாவில் தான், வெளிநாட்டில் அப்படி இல்லை. இப்போ ஃப்ரான்ஸு, ரஷ்யா, உலகத்திலேயே சிறந்த ஜெயில் சிஸ்டம் ரஷ்யா தான். உள்ளே இப்போ நீங்கள் போனீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார், என்ன பண்ணாருங்க திருடுன்னு ஒன்று உண்டே ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டார். ஜெயிலுக்குள்ளே சைக்காலஜிஸ்ட் இருப்பான், ரெஃபர் டு த சைக்காலஜிஸ்ட்னு போட்டுருவான். திருடினவன் சைக்காலஜிஸ்ட்டை போனால் சைக்காலஜிஸ்ட் கேட்பார், ஏன் திருடினேன் அப்படிம்பார். அவன் என்ன சொல்லுவான், எனக்கு வறுமை, எனக்கு வேலை இல்லைம்மா. அப்போ இவனை வந்து ஒர்க் செக்ஷன்னு ஒன்று இருக்கும் ஜெயில் உள்ளேயே, இவனை ஒர்க் செக்ஷனில் அடைங்கன்னுருவாங்க. ஒர்க் செக்ஷன் நீங்கள் போனீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு இங்கே நம்ம ஜெயிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா லுங்கி கட்டிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான் உள்ளே இருக்கிறவன்னா. ரஷ்யா ஃப்ரான்ஸ்லாம் அப்படி இருக்க முடியாது. உங்களை நீங்கள் என்ன பண்ணுவான், ஒர்க் செக்ஷனுக்கு அனுப்பிடுவான். காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை சொல்லிக் கொடுப்பான், டிரைவிங் தெரியுமானு கேட்பான், டிரைவிங் உள்ளே சொல்லி கொடுப்பான், சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பான், அகர்பத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பான். ரஷ்யாவில் எல்லாம் அந்த இவங்கெல்லாம் இருப்பாங்க லைஃப் வாங்கினவங்க, அதாவது ஆயுள் தண்டனை, அவங்களுக்கு என்ன பண்ணுவான், விவசாயம் பண்ணுறவன், நான் விவசாயம் பண்ணேன்னா அவனுக்கு ஒரு 2 ஏக்கர் லேண்டை கொடுத்துருவான், நீ விவசாயம் உள்ளேயே பண்ணிக்கான்னு. உள்ளே பண்ணி அவன் விவசாயம் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாம் வெளியில் விற்கிறது முதற்கொண்டு ஜெயில் நிர்வாகமே பண்ணி கொடுத்தா அவன் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. சில பேர் நல்லா பிரில்லியண்ட்டாக இருப்பான், அவனை ஸ்கூல் இருக்கும், ஜெயில் உள்ளேயே ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும், பாலிடெக்னிக் இருக்கும், அதெல்லாம் தொழில் சம்மந்தமாக இருக்கும். ஜெயிலுக்குள்ளேயே, ரஷ்யா ஜெயிலுக்குள்ளேயே காலேஜில் போய் படிக்கிற கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நிர்வாகம் அங்கே எப்படி இருக்கும்னா, ஜெயில் தண்டனையாக இருக்காது. இன்னும் ஒரு ஏன்டா இது பண்ணனா சார், தண்ணி அடிக்க பணம் இல்லாமா, இல்லை ட்ரக் அடிப்பேனா பணம் இல்லாமா, உடனே அவனை இந்துக்கு அனுப்பிடுவாங்க. டி அடிக்ஷன் சென்டர்னு இருக்கும் உள்ளே, டி அடிக்ஷன் சென்டருக்கு உள்ளே அனுப்பிடுவான். அங்கே அவனை மருந்து கொடுத்து குடிக்கிறத மறக்க வைப்பாங்க, ட்ரக் அடிக்கிறத மறக்க வைப்பாங்க. இன்னும் சில பேர் அடியால் கூலிப்படையெல்லாம் இருப்பான், அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் செக்ஷனில் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவான். அவன் இவனுக்கு தெரியாமல் இன்ஜெக்ஷன் போட்டு இவன் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை பூரா எடுத்துருவான். அதுக்கப்புறம் பெரிய அடியால் அந்த கூலிப்படையெல்லாம் வெளியில் வரும்போது இப்படி வருவான், இப்படி நிமித்திட்டு போனவன், நான் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருவான். இவங்களுக்கு ரேப்பிங் பண்ணான்னு வச்சுக்கோங்க, காஸ்ட்ரேஷன், ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுருவான்,
அதுக்கப்புறம் பொம்பளைங்களை பார்த்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அந்த மாதிரி க்யூர் பண்ணி விட்டுருவான். ஸோ ஜெயில் சிஸ்டம் வெளிநாடுகள்லாம் எந்த தப்பை பண்ணிட்டு போனாலும் இன்னும் சில பேர் திருடுவான். என்னென்னு கேட்டால் ஏதாவது திருடணும்னு எனக்கு ஒரு ஆசை தூண்டுது, உடம்புல உணர்வு தூண்டுதுமா. ஸோ ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் கிளப்டோமேனியா டிசீஸ் ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுவான், இவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அதுதான் திருட தூண்டும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு வருவான். ஸோ இப்படி பிரித்து பிரித்து வெளியில் வரும்போது எவன் அந்த குற்றத்தை திருப்பி பண்ணுறதுக்கே வராது. இது எல்லாத்துக்கும் மீறி திருடுறதையே கொலை செய்கிறதையே தொழிலாக வச்சுருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பர்மா பிரிசன்லாம் அவங்கள வச்சு வார வாரம் புத்த பிட்சுகள் இருப்பாங்க, அவங்கள வந்து இது எடுக்க சொல்லுவாங்க, அதாவது லெக்சர் கொடுக்க சொல்லுவாங்க. பிரசங்கம், இந்து மதத்திலிருந்து சில பேர் வந்து பிரசங்கம், முஸ்லாம் மதத்திலிருந்து கிறிஸ்டின்ஸ் இவங்கெல்லாம் உள்ளே வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க ஒவ்வொரு வாரமும். இந்த பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் மாறிடுவான். அந்த பர்மா பிரிசனில் அந்த ஐஜி ஒன்று சொன்னார், மிகப்பெரிய கொலைகாரர்கள் டெரரிஸ்ட்டு, அவங்கள வந்து இந்த புத்த பிட்சுகளை வச்சு பேசும்போது வெளியில் வரும்போது அழுதுகிட்டே வந்தாங்க, மிகப்பெரிய டெரரிஸ்டெல்லாம். அவன் மனத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்து இந்த மத குருமார்கள் சொல்கிறதுல வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி வெளிநாட்டு சிறைச்சாலைகள்லாம் வந்து ஒரு கைதி உள்ளே போயிட்டு வெளியில் வந்தான்னா நல்லவனாக சிறைச்சாலையிலே மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயிலில், வெளிநாடுலாம் ஜெயிலை விட்டு சாதாரணமாக வெளியிலே வர முடியாது. நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு தான் வெளியில் வர முடியும். அந்த தொழிலுக்கான விஷயத்தை அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பேங்க்கில் லோன் போட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நீ எங்கே போகிற, என்ன பண்ணுவேன் அதை கேட்பாங்க. எதுவும் பண்ண தெரியாதும்மா, ஒரு ஆட்டோ, ஒரு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி நீ ஆட்டோ ஓட்டுன்னு ஆட்டோ கையில் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இப்போ நம்ம இந்த டாக்ஸி இதெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பேங்க் லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் கம்பெனிஸில் இவங்களே வேலைக்கு இருக்கான், அதுதான் அதுக்கு பேர் தான் ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ வெளியில் வர்றவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை சொல்லி கொடுக்கணும், எப்படி பிழைக்கிறது. இல்லைனா அவன் திருப்பி குற்றத்தை பண்ணிவிட்டு திருப்பி தான் ஜெயிலுக்கு போவான். அதுதான் ரோடோரங்களில் பழம் விற்கிறது, இந்த சின்ன தள்ளு வண்டியில் விற்கிறது, பிளாட்ஃபார்ம் உரையில் கடை, இதெல்லாம் போலீஸே அப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. வெளிநாடுகளில் இதெல்லாம் பார்த்து தான் வெளியில் விடுவான். அதனால தான் நம்ம ஜெயிலுகளில் இவ்வளவு தப்பு நடக்குதுக்கு காரணமே அவர்களை மனிதனாக மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். உள்ளே வர அவனுக்கு படிப்பு இருக்காது, நல்ல பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க அவனை கைட் பண்ணுறதுக்கு, தவறான பழக்க வழக்கங்கள்லாம் ஈடுபடும், இதெல்லாம் அவனுக்கு சரி பண்ணி வெளியில் அனுப்புனீங்கன்னா அவன் கரெக்டாக இருப்பான். ஸோ இப்போ மாஸ்டர் திரைப்படத்தில் நீங்கள் வர்றது வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகள்னால் நடக்கிற விஷயம். சிஸ்டத்தை நீங்கள் சரிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த படத்தில் இது ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜுவனைல் ஜெயிலுங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்தில் ஜெயிலுக்கு போகிறது, அவர்கள் தான் வருங்காலத்து இளைஞர்கள், இந்த நாட்டுக்கு வந்து நாட்டை நடத்தக்கூடியது இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் சிறு வயதில் கட்டுப்போனவங்களை சரிப்படுத்தி அவர்களை நல்ல மனிதர்களாக கொண்டு வர்றதுக்கு நம்ம சிஸ்டம் ஒழுங்காக இருக்கணும். அந்த சிஸ்டத்தை சரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா எத்தனையோ பேரை நம்ம நல்ல மனிதர்களாக ஆக்க முடியும். இதுதான் அந்த படத்தில் மெசேஜாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி, தேங்க்யூ.